நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், புதன்கிழமை, நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 45-52 முடிய. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4 காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பே என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வார்த்தைகள் இதோ நம்முடைய காதில் எதிரொலிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் எதிரொலிக்க வேண்டும். துணிவோடு இருங்கள், நான் தான் என்று சொல்கின்ற பொழுது கடவுளுடைய உன்னதமான உடனிருப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமானவர்களே, பயம் நம்முடைய வாழ்விலே எதற்கு எடுத்தாலும் பயமாக இருக்கின்றது. எந்த வேலையை செய்தாலும் பயமாக இருக்கின்றது. இந்த வேலையிலே நான் வெற்றி பெறுவேனா என்ற ஒரு பயம், இந்த தேர்வை நான் எழுதினேன் என்றால் இந்த தேர்விலே நான் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கின்றது, நம்முடைய வெற்றி தோல்வியை கணிக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட சீடர்கள் பயப்படுகின்றார்கள். சீடர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள்? இயேசுவை பார்த்து பயப்படுகின்றார்கள். இது ஒரு பேயாக இருக்குமோ என்று. ஏனென்றால் அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த நேரம் அவ்வாறு இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களிலே நாம் இக்கட்டான சூழ்நிலையில செல்கின்ற பொழுது பயப்படுகின்றோம். எதற்காக பயப்படுகின்றோம் தெரியாது. ஏன் பயப்படுகின்றோம் தெரியாது. ஆனால் பயம் என்ற ஒரு உணர்வானது நம்மிலே, நம்முடைய உள்ளத்திலே என்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஜபத்தின் வல்லமை இருக்கின்ற பொழுது அந்த பயம் காணாமல் போய்விடுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் மையப்படுத்தப்படுகின்ற பொழுது பயம் இல்லாமல் போய்விடுகின்றது. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஜபம் மையமாக இருப்பதை நாம் நற்செய்தி வாசகங்களிலே காண முடிகின்றது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் கொடுத்த அந்த ஆன்மீக பலமானது ஜபத்தின் மூலமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்பதற்காக ஜபத்தினால் பெறப்படுகின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றது. இயேசுவின் மூலமாக பெறப்படுகின்ற அந்த வல்லமை, இயேசுவோடு ஒன்றித்திருக்கின்ற தன்மை என்ன செய்கின்றது என்று பார்த்தோம் என்றால், கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய திட்டப்படி நாம் நடக்க ஆரம்பிக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஜப வல்லமையின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், இயேசுவோடு தந்தை கடவுளோடு பிணைக்கப்படுகின்றோம் என்பது உண்மை. ஆகவே ஜபம் செய்கின்ற மனிதர் எதற்கும் பயப்பட மாட்டார். ஜபம் செய்கின்ற மனிதர் எதிலும் வெற்றி கொள்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துன்பங்களையும் சவால்களையும் இன்னல்களையும் சந்திக்கின்ற வல்லமை மாற்றலும் ஜபத்திற்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு ஜபம் செய்த பிறகு என்ன செய்கின்றார்,
தம்முடைய சீடர்களோடு வந்து சேர்கின்ற பொழுது அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கின்றார், அவர்களை ஊக்கப்படுத்துகின்றார், அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, வாருங்கள், ஜபத்தினுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொண்டு இயேசுவோடு இணைவோம். இயேசுவோடு இணைவதன் மூலமாக நாமும் வலிமையுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபத்தின் மூலமாக உம்மோடு இணைந்து நாங்கள் என்றும் வலுப்பெற்று பிற மக்களை உம்மிடம் சேர்க்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் அன்பு இறைவா. இதன் மூலமாக நீர் இந்த கடல் மீது நடக்கின்ற அந்த வல்லமையும் ஆற்றலையும் பெற்று சீடர்களை திடப்படுத்தி எவ்வாறு உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தினீரோ அதை போல எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென்.